என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஒன்னு சொன்னாங்க, பிறன்மனை நயத்தல் ரொம்ப கேடு இல்லையா சார். காமம்ங்கிறது மனுஷனுக்கு இயற்கை, அந்த காமத்தை வென்றவர்கள் யாருமே கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்றார். சாமியார்லாம் இருக்கான் ஒரு இடத்துல, எல்லாமே சாமியார் தான், அதான் முற்றும் துறந்த முனிவர். இவனு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் தலைமை குருக்கிட்ட போய் கேட்குறான், நாங்களே கூட்டிக்கணும், நாங்களே தண்ணி தெளிக்கணும், நாங்களே சமைச்சுக்கணும்னா கஷ்டமாக இருக்கு. சும்மா ஒரு கேள்வி, வயசானதே ஒரு வேலை பார்க்கறதுக்கு வைக்கக்கூடாதான்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நீங்களே உங்கள் வேலையை பார்த்துங்கன்ட்டார். அவங்க அதை சும்மா சும்மா கட்டிக்கிட்டே இருந்தான். அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் நல்லா உப்பு நிறையா போட்டு ஆகாரத்தை கொடுத்து கொண்டு உள்ளார படுக்க வச்சு கதவை வெளில பூட்டிட்டார். தண்ணி தாகம் தாங்கலை, கதவை இழுத்துக்கிறது பார்க்குறானு திறக்க முடியாது, நம்ம போட்டு பூட்டிட்டு போயிட்டான் அந்த சாமி, நமக்கு தாகம் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். அப்புறம் பார்த்தா ஒருத்தன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த, காலையில் சாணி கரைச்சி போடுறதுக்காக சாணி இது ஊற வச்சு வச்சுருக்கான். அந்த ஒருத்தனுக்கு தாகம் தாங்காமல் என்ன பண்ணால், அந்த சாணி தண்ணியை மேலால் கொஞ்சம் அள்ளி குடிச்சிட்டு வந்தான். அடுத்தவன் பார்த்தான், அதே இன்னொரு கை குடிச்சிட்டு வந்துட்டான். காலில் பார்த்தா சாணி தண்ணியே இல்லை. காலில் சாமியார், தலைமை சாமியார் வந்தார். குரு, என்ன நீ பாட்டுக்க பூட்டிட்டு போயிட்டையா அப்படின்னு சொன்னான். அவன் ஆமாம், சாணி கத்தி வச்சுருந்த தண்ணியை காணுமே எங்கன்னெல்லாம் குடித்தோன்னா, அதனால தான் கிளவி அனுப்பலேன்னா. தாகம் வந்தால் சாணி தண்ணியே விட மாட்டேங்கிறியே. இது நான் சொல்கிற கதை இல்லைங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிற கதை. யார் உங்கள்கிட்ட மட்டும் தனியாக வந்து சொன்னாரா? யாருக்குல, அவர் எழுத புஸ்தகத்தில் இருக்கா? சரி, அவர் எழுத புஸ்தகத்தில் இருக்கு, எனக்கிட்ட வந்தா சொல்லிட்டு போவார். அவர் எழுத புத்தகத்தில் இது எழுதியிருக்கிறார். ஆகையினாலே காமத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறான். அந்த வாய்ப்பை கொடுத்தது யாரு? எங்க இவன் யாருங்க வந்து ஒரு பொம்பளை கேட்குறா உன்னை காதலிக்கிறேன்னு, இல்லைடா போடான்னு சொல்ல வேண்டியதானுங்க. மூக்க அறுத்து அதை அறுத்து இதை இது தேவையில்லாத வேலை. அப்போ ஒரு மன்னனுடைய தங்கையை இந்த மாதிரி மூக்கையும் கையை அறுத்தா அவன் என்ன பண்ணுவான்? இவன் செஞ்ச தப்புக்கு அவன் ஒரு தண்டனை கொடுத்தான், தண்டனை கொடுத்தான், தூக்கிட்டு போனான். ஏதாவது தப்பு பண்ணானா? அவளை தொட்டானா சார்? தொட்டான். தொடலை. ஏன் தொடலை? கொண்டு வந்து வச்சிருக்கணும், அவளாக விரும்பினா தொடுவோம் இல்லையா, பரவாயில்ல போன்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு காமம் இல்லைங்க. அந்த இடத்துல கூட கடைசி நேரத்தில் கூட அவனுக்கு ஒரு நிலை வந்தது, சண்டை போட்டு உயிரை விடலாம், இல்லைன்னா அவளை தொட்டுட்டு உயிரை விடலாம். அவளை தொட்டாலும் உயிர் போவோம், சண்டைக்கு போனாலும் உயிர் போவோம். தொடுதல் கண்ணின் எண்ணெருங்கூராய் மாயுது என்று ஒரு மொழி உண்டு, ஒரு சாபம் இருக்கு. அப்போ அவளை தொடலாம், செத்து போகலாம், இல்லைன்னா சண்டை போட்டு சாகலாம். அவன் எதை சார் முடிவெடுத்தான்? அவளை தொட்டுட்டு சாகலாம்னு நினச்சானா, சண்டை போட்டு சாகலாம்னு நினச்சானா? அவனுடைய வீரத்தை மெச்சுறதுக்கு இல்லை, தூக்கிட்டு வந்துட்டான் தூக்கிட்டு வந்துட்டாங்கிறீங்களே, என்ன தூக்கிட்டு வந்துட்டான், என்ன தூக்கிட்டு வந்துட்டான்? நான் கேட்குறேன், அவன் என்ன செஞ்சான்? என்ன அதானே, நீ செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை கொடுத்தான், அவ்வளோதான். நீ எப்படி அவளோட மூக்க இருத்த? நான் கல்யாணம் ஆனவம்மா, உன்னை காதலிக்க முடியாது போ சொன்னானா ராம? விளையாடுனானே, விளையாடுறான் சார். உங்கள் அண்ணன் வந்து கொடுப்பாரான்னு கேட்குறான். கொடுத்தா அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரும் ஜாதி வேறையாக இருக்கு, எப்படி பண்ணுறேன் இது இல்லாமல் பேசணுமா? இது அவள் வந்து உன்னை காதலிக்கிறேங்கிறா, எனக்கு கல்யாணம் ஆகிட்டுமா, நீ போ. ஒரே செய்தி முடிஞ்சு போச்சு, இல்லை சொல்லலையே அவன். எங்க அவர் மட்டும் விளையாடலாம், ராவணன் விளையாடப்படாத? அவர் இந்த சூப்பனை அரக்கி, இவன் இவன் அவனே அவள்கிட்ட போய் விளையாடுறான். இவன் அரக்கன் போய் கொஞ்சம் அழகாக இருக்கா, அவன் விளையாடப்படாதா? இவன் என்ன பண்ணான் சார்? தூக்கிட்டு போனான், தூக்கிட்டு போய் வச்சு அவளை என்னை காதலிக்கணும்னு கெஞ்சினானே தவிர, பலாத்காரம் பண்ணானா? இல்லை, பிறன்மனை நயத்து. அதை காமம்ங்கிறது மன்னர், நான் கேனே சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்,
எனக்கு 82 வயசு ஆகுது. அந்த 82 ஆகுது, கம்பி வச்சு 83 ஆரம்பிக்கும். காங்கிரீட் கம்பி எதுங்க? இந்த காங்கிரீட் கம்பி. அதான் அதான், அதாவது எனக்கு ஏன் என் வயசை சொன்னேன்னா, அதுக்கு தான் வயசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன். ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இல்லை. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், கடத்தருக்கு போயிட்டேன். கடத்தருக்கு போனால் நேரம் ஆகிடுச்சு. கடத்தருக்கு போனியா? கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆகிட்டு 1 மணி ஆகிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்துருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து, எங்கேயா போன இவ்வளவு நேரம்னு கேட்குறான். எனக்கு ஆத்திரமாக போச்சு. நீயாயா சொல்லணும் எனக்கு, என்னை கேட்குற, நான் எங்கே போனால் உனக்கு என்ன? இல்லையா, 3 கம்பி வேணையா, அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு. உன் சம்பளம் தான், நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற. வேலையே பார்க்கல காலையிலேருந்து, உன்னை தேடி தேடி பார்க்குறேன், காணும் இப்போ தான் வர்றேன். சரி, இப்போ என்ன செய்யணும்? 3 கம்பி வேணும். 10 mm கம்பியில் ஒரு 3 வேணும். 10 mm கம்பி, 3 கம்பி, 3 கம்பி வேணும். இது 3 வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது? தட்டு ரிக்ஷாவில் போடுறதா? அது என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். வந்தது வேற, வேர்த்து ஊற்றுது, மயக்கமாக இருக்குது. போய் அந்த டூ வீலர் அதில் போய் அப்படி திரும்பினேன். அந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒரு 75 வயசு இருக்கும். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஒரு கேள்வின்னதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே? இன்னும் சிறு வயசாக இருந்தால் என்ன சிரிப்பு சிரிப்பீங்க? அது என்ன பண்ணுச்சு ஐயான்னு, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனேன். என்னம்மா, உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு எப்படி இருக்கும் இப்போ, கம்பி எப்படிரா வாங்குறது, எப்படி தூக்கிட்டு வர்றது, வெயில் வேர்த்து ஊற்றுதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும். ஆடா ஏமா நீ போமா அப்படின்ட்டு கிளம்புனேன். டக்குன்னு அந்த அம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க, என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிர்னுச்சு. வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க என்ன, வண்டியே ஆஃப் ஆயிருச்சு. வயசு 80 வயசு என்ன, 82 75. ஒரு வசதி இல்லாதவன், ஒரு பெரிய அழகு இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன், இது எல்லாம் இருக்கிறவன் ராவணன். நம்ம ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க. அதுக்காக சொல்றேன், நான் சொன்னேன் உங்கள் ஊர் எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன். அது சொன்னிச்சே, இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு, இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது. இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாம் தெரியுது சார், அத்தனையும் தெரியுது. அந்த சித்ராங்கிற பேர் வந்தவுடனே நீ பின்னால் உட்காருமான்னு உட்காந்துச்சு, அழைச்சிட்டு போயிட்டேன். போய் கொண்டு, ஐயே இடையில இது நினப்பு வருது, போனால் கொத்தனார் திட்டுவார் கொள்வார், அவன் திட்டலாம் திட்டிட்டு போகிறான் போ, சித்ராவை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா. அப்படியே உண்மையை சொல்கிற பாருங்க, உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். நான் வெக்கத்தோட கேட்டுக்கிறேன், இல்லை இல்லை அவ்வளோதான், நம்ம சொல்லலாம். அதுக்கு மேலே என்ன ஆச்சு, போனேன். போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு. நான் பின்னாலேயே போய் பார்க்குறேன், ஒருத்தரையும் காணும் வீட்டில். ஆமாம், சித்திரான்னு சொன்னிச்சே ஒன்று இல்லையே அப்படின்ட்டு பார்த்து அது சொன்னிச்சு. அந்த அம்மா, உட்காருங்க சார், இந்த சித்திராவை அழைச்சிட்டு வந்துடுறேன், உட்காருங்க. சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு உட்காந்து கிடுக்குன்னு சித்ரா சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு. போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை, அதால் நடக்க முடியல. இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது. கை தாங்கலாம் மெதுவாக நடக்குது. இதுவே தடுமாற்றம் அதான். இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கொண்டாந்து நாக்காளிக்கிட்ட கொண்டாந்து உட்கார வச்சு அது உட்கார முடியல, பொத்துன்னு உழுவுது. சொன்னிச்சு, இதான் சித்ரா எங்கள் அக்கானுச்சு. நான் சொன்னேன், நல்ல பண்ணமானே,
விடு இருங்க, காப்பி சாப்பிட்டு போகலாம். காப்பி இப்பெல்லாம் வேணாம், இதே போதும், விடு என்ன, நான் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு அந்த சித்ரா சொல்லிச்சு பாருங்க. கொஞ்சம் இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க ஐயா, எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்திருக்கு. அதுக்கும் உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும், குளிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்துருவோன்னு. நீயே போதும்மா, உங்கள் அத்தை வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வயசு 82 வயசு. 82 ஆ, ஒரு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்குது, அவ்வளவு இருக்குது. இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி? நான் என்ன சொல்ல, ஒரு ராஜா என்ன செய்யணும், மக்களை நல்லா ஆட்சி செய்யணும், செஞ்சானா இல்லையா? சரி, இது என்னடாண்ணா, இது ஒரு சும்மா இடையில உள்ள ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றம்னு சொல்லி சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியல. அப்படி அவனை ஒரு குற்றம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊரில் 50 பேர் இந்த குற்றத்துக்கு ஆட்படுவாங்க.